ஒரு நாள் ஒரு 10-15 பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க தேடிட்டு வந்தாங்க. உங்களை பார்த்துட்டு தான் போகணும், அதுக்காக தான் வந்திருக்கோம்னாங்க. என்ன விஷயம்னு கேட்டோம். நாங்கள்லாம் கூடி ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம், அதை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னாங்க. அதுவும் ஒரு வாண்டு பையன் அதை சொன்னான். என்ன முடிவு அது அப்படின்னு கேட்டோம் ரொம்ப ஆர்வமாக. அதை இப்போ சொல்ல மாட்டோம், எங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொன்னால் அதை அதுக்கப்புறம் நாங்கள் அதை சொல்கிறோம் அப்படின்னா அந்த வாண்டு பையன். சரி, சின்ன பையன்கிட்ட இன்றைக்கி வசமாக மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை சொல்ல ஆரம்பித்தோம். அது என்ன கதைன்னா, ஒரு பெரிய காடு, அதில் பலவிதமான மிருகங்கள். அந்த காட்டுக்கு ஒரு சிங்கம்தான் ராஜா. எப்பவும் காட்டுக்கு அது தானே ராஜா. ஒரு பெரிய யானைக்கு இது பொறுக்கலை. என்ன இது, எப்போ பார்த்தாலும் இங்கே சிங்கத்துக்கே ராஜா பதவி கிடைக்குது, நான்லாம் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு அந்த பதவி கிடைக்கலையே அப்படின்னு தனக்குள்ளே பொறுமிக்கிட்டே இருந்தது. ராஜா பதவியை நினச்சி ரொம்ப ஏக்கம் அதுக்கு, பதவி மோகம். இந்த சமயம் பார்த்து ஒரு குள்ள நரி கூட்டம் அதை தேடிட்டு வந்தது. ஐயா பெரியவங்களே, நீங்கள் இந்த காட்டுக்கு ராஜாவாக இருக்க ஆசைப்படுறீங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் கூட்டத்துக்கு கொஞ்ச நாள் தலைவராக இருங்க, அதாவது ராஜாவாக இருங்களேன், உங்களுக்கும் ஒரு ட்ரைனிங் கிடைச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்குது இந்த கூட்டம், குள்ள நரி கூட்டம். இதை கேட்ட உடனே யானைக்கு ரொம்ப சந்தோஷம், சந்தோஷம் தாங்கலை. அதுதான் எப்போ எப்போன்னு பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்குதே. இருந்தாலும் கொஞ்சம் பிகுவோட, சரி நீங்கள்லாம் இவ்வளோ தூரம் என்னை தேடிட்டு வந்து கேட்குறதுனால மறுக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஏதோ அவளுக்கு சிரமப்பட்டு ஒத்துக்கிறது மாதிரி ஒத்துக்கிட்டது. ஏதோ உங்கள் ஆசைக்கு கட்டுப்படுறேன், கொஞ்ச நாள் உங்கள் கூட்டத்துக்கு ராஜாவாக இருக்கிறதுக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னுது. உடனே அந்த யானை வந்து ராஜா நட போட ஆரம்பிச்சிட்டுது. யானை வந்து சாதாரணமாக நடந்தாவே எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும், அதுவே ராஜா நட நடந்தால் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கள். யானை முன்னாடி கம்பீரமாக போய்கிட்டு இருக்குது, தலைவர் இல்லையா, அதனால் குள்ள நரிகள்லாம் ரொம்ப அடக்கமாக அது பின்னாடி அணிவகுத்து போயிட்டு இருக்குது. ராஜா வாழ்க, மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் வேறு. யானைக்கு தலைகால் புரியல, அவ்வளவு சந்தோஷம். அந்த யானைக்கு செருக்கு ஆணவம் எல்லாம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது தரையை பார்க்குமா நிமிந்து நடக்க ஆரம்பிச்சுட்டுது. தரையை பார்க்குறதே இல்லை. அப்படி போயிட்டுருக்கிறப்போ ஒரு சதுப்பு நிலத்தில் திடீர்னு காலை வச்சுட்டுது. அவ்வளவுதான், கால் உள்ளே போட்டுது. இன்னொரு காலை எடுத்து வச்சுது, அதுவும் உள்ளே போட்டுது. அந்த ரெண்டு காலையும் எடுக்கிறதுக்காக அடுத்த ரெண்டு காலையும் அழுத்துச்சு, அதுவும் உள்ளே போக ஆரம்பிச்சுட்டுது. இப்போ நாலு காலம் வசமாக சேத்தில் அழுந்தி போச்சு, எடுக்க முடியல. குள்ள நரிகள்லாம் அதை சுற்றி சுற்றி வந்தது. சிலது சுற்றி நின்று டான்ஸ் ஆட ஆரம்பிச்சுட்டுது யானையை பார்த்துட்டு. இதை யானை பார்த்துது, என்ன இது தலைவர், நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன், தொண்டர்கள்லாம் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க அப்படின்னு கேட்டு தான். தொண்டர்களே, தலைவர் நான் தவிச்சிக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியலையா, இப்போ உடனே உங்கள் தலைவரை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா அப்படின்னு கத்திச்சான் அந்த யானை. குள்ள நரிகளில் ஒன்று முன்னாடி வந்து நின்று அந்த யானையை பார்த்து தான், தலைவரே எங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, அந்த ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக தான் உங்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கிறோம்னு சொன்னோம் அப்படின்னு தான். என்ன ஆசைன்னு கேட்டிருக்கு யானை. யானை கறி சாப்பிட்டு பார்க்கணுங்கிறது எங்களுக்கு ரொம்ப நாளாக ஆசை, அது இன்றைக்கி தான் நிறைவேற போகுது அப்படின்னு தான் அந்த நரி. இதை கேட்ட உடனே அந்த யானை அப்படியே மூர்ச்சையாயிட்டு தான். நரிகள்லாம் அது மேலே ஏறி குதற ஆரம்பிச்சுட்டு தான். பதவி மேலே இருந்த பேராசை அந்த பலசாலியான யானையையே மாட்டி விட்டுட்டு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி முடித்தோம் இந்த கதையை அந்த சின்ன பிள்ளைங்கக்கிட்ட. சரிங்க, இப்போ நாங்கள் உங்களை தேடி வந்த விஷயம் என்னங்கிறத சொல்லவா அப்படின்னு நான் ஒரு வாண்டு பையன். சீக்கிரம் சொல்லு தம்பி, சஸ்பென்ஸ் தாங்கலை அப்படின்னும் அவன் மெதுவாக எங்களை பார்த்து சொல்கிறான். எங்களுக்கு கொஞ்ச நாள் நீங்கள் தலைவராக இருந்தால் தேவலை அப்படின்னா.